ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون وقال النبي عليه الصلاة والسلام ليس الكذاب الذي يصلح بين الناس ويقول خيرا وينني خيرا صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகும். அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை தியாகம் செய்து கடைசி வரைக்கும் தன்னுடைய சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக பாடுபட்ட என் உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகம் மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தை எது நோக்கி கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பலவிதமான சோதனைகளையும் பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையிலே நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வணக்கங்களில் வழிபாடுகளில் தான தர்மங்களில் சமூக சேவைகளில் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ஆரம்ப காலத்தை விட கொஞ்சம் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உதவி எப்படியோ ஒவ்வொரு காலத்திலையும் வந்து கொண்டே இருக்குகின்றது. பல அமல்களில் எங்களில் உள்ள ஒரு சிலர் போட்டி போட்டுக் கொண்டு ஈடுபடுகிறார்கள். சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், நோன்புகளாக இருக்கலாம், உம்ராவாக்களாக இருக்கலாம். மக்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் பொதிகளை அவர்களுக்கு பங்கு வைப்பதாக இருக்கலாம். இன்னொரு என்ன, பல நல்ல காரியங்களில் அநேகமானவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் எங்களில் பலருடைய கவனத்தில் இல்லாத இன்னும் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அமல் ஒன்று இருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமலை சஹாபாக்கள்கிட்ட கேள்வியின் மூலமாக கேட்டார்கள். அலா உக்பிருக்கும் பி அஃபலி மின் தரஜதி ஸியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகா. ஹதரத் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபு தாவூது திருமிதி போன்ற ரிவாயத்துகள்ல கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபியவர்கள் கேட்டார்கள், தொழுகையை விட நோன்பை விட தர்மத்தை விட ஒரு சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? தொழுகையை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு அமல். முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே உள்ள வித்தியாசமே தொழுகை. சில நேரங்களில் அந்த தொழுகையை விட தான தர்மங்களை விட நோன்பு எவ்வளவு சிறந்தது. வெகு விரைவிலே ரமதான் மாதத்தையே நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம்.
மற்ற எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் அதற்குரிய கூலிகளை குறிப்பிட்டிருக்கிறான். 7 என்று, 100 என்று, 200 என்று, 7 லட்சம் என்று. ஆனால் நோன்புக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நோன்பு எது? அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன். அந்த கூலி அது எவ்வாறு, எப்படி, எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது. இவ்வளவு சிறந்த நோன்பு, தொழுகை, தான தர்மம், இவைகள் அனைத்தை விட சிறந்த ஒரு அமலை நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்டதற்கு சொன்னார்கள், கொல்னா பல யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லி தாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அதுதான் இஸ்லாஹு தாத்தில் பைன், மக்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது. மக்களுக்கு மத்தியிலே பிணக்குகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது தொழுகையை விட சிறந்தது. சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தான நோன்பு, சுன்னத்தான தான தர்மம், இவைகள் அனைத்தை விடவும் மிக சிறந்த ஒரு அமல் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். குர்ஆன்ல பல இடங்களில் இந்த சமாதானத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். சூரத்துல் அன்ஃபாலுடைய முதலாவது ஆயத்திலேயே சமாதானத்தை பற்றி பேசுகின்றான். சூரத்துல் நிசாவில் நம்முடைய சமூகத்திற்கு தேவையான பல அறிவுரைகளை கூறியிருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த சமாதானத்தை பற்றியும் சூரத்துல் நிசாவில் சொல்லாமல் விடல. அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மம் அல்லது நல்ல வேலை, நல்ல செயல் அல்லது மக்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்யுங்கள் என்று ஏவுவது இருக்குது. இந்த மூன்றை விட அவர்கள் பேசக்கூடிய ரகசிய பேச்சில் எந்த கயிறுகளும் இல்லை. அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள், ஆனால் அந்த அதிகமான பேச்சுக்களில் எந்த விதமான கயிறுகளும் வரக்கத்துகளும் இல்லை. ஆனால் இந்த மூன்று பேச்சுக்களை தவிர, ஒன்று தர்மம் செய்வது சம்பந்தமாக பேசுவது அல்லது நல்ல வேலை, நல்ல காரியம் செய்வது சம்பந்தமாக மக்களுக்கு ஏவுவது, உத்தரவிடுவது அல்லது மக்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது, இந்த மூன்றிலும் தான் அவர்களுடைய பேச்சில் கயிர் இருப்பதாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். அதே மாதிரி சூரத்துல சுஜராத்துல குடும்பத்திற்கு தேவையான பல முக்கியமான அறிவுரைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னமல் முஃமினூன இஃவா ஃபாஸ்லிஹு பைன அகவைக்கும், முஃமினீன்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு மத்தியில நீங்க சண்டைகள் சச்சரவுகள் தர்க்கங்கள் வார நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில நீங்க சமாதானம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காலத்தில் மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு அமல் என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் இங்கே வீட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டால், ஒருவர் அவருடைய குடும்பத்தில பிரச்சனை அல்லது அவர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே பிரச்சனை அல்லது அவருடைய ஊரில் இயக்கங்களுக்கு மத்தியில பிரச்சனை, வீட்டை எடுத்துக்கொண்டால் தந்தைக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் மத்தியில பிரச்சனை. சில ஒரு சிலர் இருக்கிறார்கள் உம்மா பாப்போட பேசி பல வருஷம், உம்மா பாப்பாவோட பேசி கதச்சி அவர்களை பார்த்து பல வருஷம், சில சின்ன சின்ன விஷயங்கள் உம்மா அப்படி செய்து விட்டார் இவ்வாறு செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி வருஷ கணக்கில் பேசாதவர்களும் இருக்கின்றார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, ஊரில் பல இயக்கங்கள் இஸ்லாமிய இயக்கங்களுக்கு மத்தியில சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும். ஒரு ஸ்கூலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே அதிபருக்கும் மாஸ்டர்மாருக்கும் அல்லது மாஸ்டர்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் மத்தியில மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஊரில் உள்ள எத்தனையோ நல்ல சமூக சேவை, அது பைத்துல்மாலாக இருக்கலாம், ஜனாதா சங்கங்களாக இருக்கலாம், நலன்புரி இயக்கங்களாக இருக்கலாம், ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே உள்ள சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை நாங்கள் பார்த்தோம்னா இவைகள் தேவைதான். இவ்வளவு சண்டையோடு
இவ்வளவு சக்கரவுகளோட இவ்வளவு பிரச்சனைகளோட இவைகள் தேவைதானா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமான தண்டை சக்கரவுகள். அது எந்த ஊரிலும் அதிலிருந்து விதிவிலக்கு இல்லை என்றால் அது பொய்யாக ஆகாது. சிறியவர்களுக்கு மத்தியில சிரிஷாக இருந்தா பெரியவர்களுக்கு மத்தியில பிரிஷாக இருக்கும். செல்வந்தர்களுக்கு மத்தியில் அது ஒரு விதமாக இருக்கும், ஏழைகளுக்கு மத்தியில் இன்னும் ஒரு விதமாக இருக்கும். அதனால் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், சமாதானம் செய்து வைப்பதை ஒரு அமலாக நாங்கள் கருதோனும், அதை வணக்கமாக கருதோனும், அதை ஒரு இபாதாவாக கருதோனும் என்ற அளவுக்கு என்றால், ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், மன் அஸ்லஹ பைன இத்னைன், இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ஒருவர் சமாதானம் செய்து வைத்திருக்கின்றார், இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ஒருவர் சமாதானம் செய்து வைக்கிறார், அதற்காக வேண்டி பேசுகிறார், ஆதாஹுல்லாஹு பிகுல்லி கலிமத்தின் இத்துக்கு ரக்கபா, அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் கொடுப்பதாக ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது இவ்வளவு சிறந்த ஒரு அமல் என்பதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் மஸ்ஜிதுல் நபவியிலே தொழுகக்கூடிய அமலை கூட விட்டுவிட்டு சென்றார்கள். அவர்கள் உண்மையிலே தொழுகைக்கு வரணும் என்று தான் சென்றார்கள். புகாரியில வரக்கூடிய ஒரு ரிவாயத், அதாவது அவ்விபுனு ஆமீர் என்று சொல்லக்கூடிய அந்த கோச்சரத்துக்கு மத்தியில ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுகின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உபயிபுனு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு அங்கே சென்று சமாதானம் பேசுகிறார்கள். நபி அவர்கள் ஹயாத்துடன் இருந்த காலத்துல மஸ்ஜித் நபவியில நபி அவங்க மட்டும்தான் ஜமாஅத்துடைய தொழுகை தொழுக வைப்பாங்க. நபி அவங்க இருக்கும்போது நபியுடைய முசல்லால நிற்பதற்கு வேற யாருக்கும் தகுதியும் இல்ல, தைரியமும் இல்ல. நபி அவர்கள் அங்கே சென்று சமாதானம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகையுடைய நேரமும் வந்து விட்டது. ஆனால் நபி அவர்கள் எப்படியாவது அதை முடித்து விட்டு வரணும் என்று பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். ஹதரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அதானும் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்னால் எகாமத்துக்குரிய நேரமும் வந்து விட்டது. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கூறுகிறார்கள், எகாமத் சொல்லணும், தொழுவிப்பதற்கு யாரும் இல்ல, நீங்க தொழுவீங்க. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தா சரி, எகாமத்தை சொல்லுங்க. உண்மையிலேயே அவர்களுக்கு விருப்பம் இல்ல. இப்பொழுது ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து தக்பீர் கட்டி தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளேயே நபி அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்து விட்டார்கள். நபி அவர்கள் வருவதை கண்ட பார்த்த சஹாபாக்கள் தன்னுடைய ஒரு கையால் மற்ற கையிலே அடிக்க ஆரம்பித்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தொழுகையில நின்ற வேற எதன் பக்கமும் திருப்பி பார்க்க மாட்டாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் கூடுதலாக, ஏண்டா அது கொஞ்சம் கூடுதலாக, ஆரம்ப காலம் கூடுதலாக அடிக்க ஆரம்பித்தவுடன் அவர்கள் மெதுவாக பார்க்கின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வந்து விட்டார்கள். நபி அவர்கள் ஜாடை செய்கிறார்கள், இல்ல நீங்களே தொழுக வைத்து முடிங்க, நீங்க முகட முசல்லால் இருந்து இமாமத்தை பூர்த்தி செய்யுங்க. ஆனா ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனசு வரல. அவங்க மெதுவோ அவர்களுடைய நெஞ்சு திரும்பாமல் அப்படியே பின்னால் ஆகிறார்கள். நபி அவர்கள் வந்து அந்த மீண்டும் அந்த தொழுகைக்கு இமாமத்தாக நின்று தொழுது முடித்ததற்கு பின்னால சஹாபாக்கள் எப்பார்த்து சொன்னார்கள், இந்த கையை தட்டுறீங்க, கை தட்டுறது அது பெண்கள் தான். ஏதா ஒரு ஆண் இமாம் பெண்களுக்கு தொழுவிக்கிற நேரத்தில் ஆணுக்கு ஏதாவது முன்ன பின்ன வந்தா பெண்கள் சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது. லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடாது. அவர்கள் தன்னுடைய ஒரு கையால் மற்ற கையிலே தட்டி சத்தம் காட்டுவார்கள். இந்த கையை அடித்து சத்தம் காட்டுவது பெண்களுக்குரியது. நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க என்று திருத்தி கொடுத்து விட்டு ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, அபூபக்கர் நான் உங்களுக்கு ஜாடை செய்தேன் தானே, நீங்களே தொழுவீங்கன்னு சொல்லி ஏன் பின்னுக்கானீங்க? நீங்க இருக்க நான் எப்படி உங்களுக்கு இமாமாக நிற்பேன்?
என்னால் அது நடக்காது, என்னால் அதை செய்ய முடியாது, நீங்க வராத நேரத்தில் வேற வழி இல்லை என்று நான் இமாமத்துக்கு நின்றேன். நீங்க வந்ததற்கு பின்னால அபு குஹாபாவுடைய மகனுக்கு தைரியம் இல்ல, ரசூலுல்லாவுடைய முசல்லால நின்று தொழுதிப்பதற்கு என்று சொன்னாங்க. இந்த ரிவாயத் புகாரிலே பதிவாக இருக்குது. அப்ப நபி அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியுடைய ஜமாத் கூட பிஞ்சக்கூடிய அளவுக்கு ஏன் சென்றார்கள் என்றால், அங்கே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்குது, அதை சமாதானப்படுத்தணும் என்பதற்காக. புகாரியில இன்னொரு ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபாவாதிகளுக்கு மத்தியில சண்டை குழப்பங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு ஒரு சாரார் மற்ற சாராருக்கு கல்லால் எரியக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது நபியர்கள் சொன்னார்கள், எங்கள் அழைத்து கொண்டு போங்க, நாங்க அவர்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வைப்போம் என்று. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபாவாதிகளுக்கு மத்தியிலே சண்டை நடக்கிற நேரத்தில் தன்னை அழைத்து செல்லும்படியும் கூறியிருக்கிறார்கள். வியாபாரிகளுக்கு மத்தியில, கடன்காரர்களுக்கு மத்தியில பிரச்சனை வருது. மஸ்ஜிதுல் நபவிக்கு உள்ளேயே முஸ்லிம் ஷரீஃபில பதிவாக இருக்கிற ஹதீஸ், ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அபி ஹஜரத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் காதிபுனு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கடன் வாங்கியிருந்தாரு. ஆனா குறித்த நேரத்தில் இவரால கடனை கொடுக்க திருப்பி கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது இவர் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறார். காதிபுனு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹி இப்னு அபி ஹஜரத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் மறைந்திருந்தார். திடீர் என்று ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவிக்குள் அவரை கண்டு அவரை கட்டி பிடிச்சி, நீங்க என்ன இன்னும் என்னுடைய கடனை தராம இழுத்தடிக்கிறீங்களா என்று கேட்ட நேரத்துல ரெண்டு பேர்களுக்கு மத்தியில கொஞ்சம் வாய் சக்கம் கூடிருச்சு. நபி அவங்க தன்னுடைய வீடு மஸ்ஜித் நபவிக்கு உள்ளேயே நபியுடைய ரவுதா, இப்பொழுது நபியுடைய ரவுதா இருக்கிறது, அதுதான் நபியுடைய வீடு, நபியுடைய அறை, அது மஸ்ஜிதுக்கு உள்ளே தான் இருந்தது. அதனால் அவசரமா வெளியில வந்து பார்க்கின்றார்கள். இரண்டு பேர்கள் கொஞ்சம் சண்டையிட்டு கொடுக்கிறார்கள். கேட்டாங்க, என்ன என்ன இது, இல்லை இவர் எடுத்த கடன் எனக்கு திருப்பி தாரார் இல்ல, எவ்வளவு கடன் தரணும், எவ்வளவு தரணும். நபியவங்க சொன்னாங்க, ஒரு ஹாப விட்டு கொடுங்களேன், அரபாசிய தர சொல்லுங்களேன், காதிபன் மாதிரிக்கிறதான்னு சொன்னாங்க. யார சூழல்லாம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்தது, குள்ளா விட சொன்னா விடுறதுக்கு தயார், ஹாப்பை விட சொன்னா ஹாப்பை விடுவதற்கு தயார். நபியவங்க சொன்னாங்க, குள்ளா இல்ல ஹாப்ப விட்டு கொடுங்க. அதுல அப்துல்லாஹி இப்னு அபி ஹஜரத் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சொன்னார்கள், சரி உங்களுக்கு ஹாப்ப விட்டுட்டாரு, பாதியை விட்டு தந்து விட்டாரு, மறுபாதி அவசரமாக கொடுத்துடுங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்படி நாங்கள் சொல்வது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிறது, மக்களை சமாதானம் செய்து வைப்பதன் மூலமாக நாங்க போனா எங்களை கதை வரும். ஒரு சில தெரியாதவர்கள் கதையை கட்டுவாங்க, இவர் அவரின் பக்கம் சாயிறாரு, அவருக்கு ஏதோ எடுத்திருப்பாரு, அவர் ஏதோ இவருக்கு செஞ்சிருப்பாரு, இவர் அவரின் பக்கம் சாயிறாரு. சமாதானம் செய்யறவர்களும் கட்டாயம் நூற்றுக்கு நூறு நீதமாக நேர்மையாக அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யணும். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், இது வீண் வேலை, இதுல எல்லாம் நாங்க சம்பந்தப்படையில, நாங்க உண்டு, எங்கட பாடு உண்டு என்று சொல்லி ஒரு சிலர் மக்களுடன் சமூகத்துடன் கலக்காமல் சேராமல் இருப்பார்கள். இது அவ்வளவு நல்ல பண்பு அல்ல. நபியுடைய ஹதீஸ், அல் முஃமின் அல்லதி யுஹாலிகு நார் வயஸ்பிரு அலா அதாஹும் கைரும் மினல் முஃமின் அல்லதி லா யுஹாலிகு நார் வலா யஸ்பிரு அலா அதாஹும். எந்த முஃமின் மக்களுடன் சேர்ந்து கலந்து வாழுகிறார், படுகிறார், அதன் மூலம் அவர்களால் சில நோவிலைகள் வருது, தாங்கிக் கொள்ள முடியாத பேச்சுக்கள் வருது, பேசுறாங்க, கதைக்கிறாங்க, எதையாவது செய்யறாங்க, அதில் இவர் பொறுமையாக இருக்கிறாரே, இவர் தான் சிறந்தவர். இவர் அல்லாத மற்றவர் சேராமல், சமூகத்துடன் இணையாமல், அவர்களுடைய நல்லதில கெட்டதில பங்கு கொள்ளாமல், அவர்களால் வரக்கூடிய சோதனைகளில் பொறுமை செய்யாமல் இருப்பவரை விட சமூகங்களுடன் சேர்ந்து நடப்பவர் தான் சிறந்தவர் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நாங்க பார்க்கலாம் இந்த நாட்டுடைய கோர்ட்டுகள்ல ஆயிரக்கணக்கான வழக்குகள், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அந்த வழக்குகள் தள்ளி போகுது. அதற்காகவே எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க லோயர்மார்களுக்கு. சில நேரங்களில் இன்னும் சிலர்களுக்கு லஞ்சம் வாங்க கூடாத, லஞ்சம் வாங்குவதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் கூட மறைமுகமாக கொடுத்து எத்தனை லட்சம் இன்னைக்கு செலவழியுது. அதற்காகவே எவ்வளவு பணம், எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், சில சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு மத்தியில நாங்க விட்டு கொடுத்து, சரி பரவாயில்லை நான் தவறு செஞ்சிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் தவறாக பேசிட்டேன் என்று சொல்லி ஒரு ஆள் விட்டுட்டா எத்தனையோ வழக்குகள் நீதிமன்றங்களுக்கே போயிருந்தால், காணி விஷயமாக இருக்கலாம், வீட்டுடைய பவுண்டரி விஷயமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் வியாபாரமாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியுடைய பிணக்குகளாக இருக்கலாம், சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் எங்களை இஸ்லாமிய சமூகத்துல ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் இந்த சமாதானம், சமாதான குழு, சமாதான ஒரு படை என்று சொல்லி எல்லா ஊர்களிலேயும் இருந்திருக்குது. இப்பொழுது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு பெரிய ஒரு பங்கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுடைய காப்பட்டையும் மஸ்ஜிதுடைய லைட்டையும் மஸ்ஜிதுடைய அந்த தண்ணீருக்குரிய ஏற்பாடு அதுகள் இமாம் முஅத்தினுடைய சம்பளங்கள் கொடுப்பது மாத்திரமல்ல நிர்வாகிகளுடைய வேலை. அந்த ஊர்ல அந்த மஹல்லாவுல எங்கெங்க தவறுகள் நடக்குது, அந்த தவறுகளை இனம் கண்டு முறைப்படி அவர்களுக்கு அவமானம் ஏற்படாத விதத்தில அந்த தவறுகளை திருத்துவதற்கு பார்க்கணும். எங்கெங்க சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள் இருக்குதோ அவைகளையும் இனம் கண்டு அதிகமான அந்த சண்டை சச்சரவுகளை கூப்பிட்டு இரண்டு சாதாரை விசாரித்து கோர்ட்டுக்கு போவதற்கு முன்னால முதல்ல எங்களுக்கு மத்தியில நாங்க பேசி பார்ப்போமே என்று அதை சமாதானம் செய்வது வைப்பது ஒரு பாரிய பணி. மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய பணிகள் மாத்திரமல்ல, சமூகத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள், ஊருடைய தலைவர்கள், ஊரில் உள்ள கண்ணியமான உலமாக்கள், படித்தவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு பாரிய கடமை. பிரிந்திருப்பவர்களை சேர்த்து வைப்பதற்காக எந்த அளவுக்கு என்றால் சில கட்டங்களில் பொய் கூட சொல்லலாம். இஸ்லாத்தில் ஆக திருக்கப்பட்ட ஒன்று தான் பொய். ஒரு மனிதன் பொய் சொன்னா அதனுடைய துருநாற்றத்தின் காரணமாக மலக்குமார்கள் ஓடுவதாக ஹதீஸ்ல வந்து இருக்குது. ஆனால் 3 கட்டங்களில் பொய் சொல்வதற்கு கூட அனுமதி. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் புகாரியில பதிவாக இருக்குது. லைதல் கத்தாப் அல்லதி யுஸ்லிஹு பைனன்நாஸ் வ யகூலு கைரன் வ யன்னி கைரன், மக்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வைத்து நல்லதையே பேசி நல்லதையே புனைந்து அவராக சுயமாக உருவாக்கி யாரு சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்கிறாரோ அவர் பொய்யனாக கருதப்பட மாட்டாரு. உண்மையிலேயே கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, கணவன் வந்து சொல்றது உங்களோட மனைவி நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இல்ல, அவ இப்படி இப்படி எல்லாம் சொன்னா, இப்படி இப்படி எல்லாம் கதைச்சா, இப்படி இப்படி எல்லாம் பேசுறா, உங்களுக்கு வந்த செய்தி பிழையான செய்தி, மனைவிக்கு போய் சொல்லணும் உங்களுக்கு உங்களோட கணவனை பத்தி வந்த செய்தி பொய்யான செய்தி, உங்களோட கணவர் அப்படி இல்ல, அவர் இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் கூட குறைய, அதாவது பொய்யை சொல்வதின் மூலமாகத்தான் சேர்க்கலாம் என்று இருந்தால் அந்த நேரங்களில் பொய் சொல்லலாம் என்று கூட நம்முடைய ஷரியாவுல கூறப்பட்டிருக்கிறது. பொய் மிக பயங்கரமானது, மிக ஆபத்தானது. நான் முஸ்லிம் கூட, மற்றவர்கள் கூட, மாற்று மதத்தவர்கள்ட கூட பொய் சொல்வது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகத்தில் அப்படித்தான் இருக்குது. ஆனால் சில கட்டங்களில் சமாதானம் செய்து வைப்பதற்காக கணவன் மனைவிக்கு மத்தியில, குடும்ப சகோதரர்களுக்கு மத்தியில சேர்த்து வைப்பதற்காக நீ பொய் சொன்னால் அவர் பொய்யன் அல்ல என்றும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சமூகத்தில் ஆகப்பெரிய தேவை இருக்குது. இந்த சமாதானத்தை ஏற்படுத்தணும், மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தணும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். எப்பொழுது சண்டை சச்சரவுகள்ல நாங்க ஈடுபடுவோமோ
அல்லாஹுடைய உதவியும் வராது. அல்லாஹுடைய பார்வையிலிருந்து நாங்கள் கீழே விழுந்து விடுவோம். ஒரு நீண்ட ஹதீஸுடைய தொடரில் வருது. என்னுடைய உம்மத்தவர்கள் ஒருவரை ஒருவர் ஏசுவதற்கு, திட்டுவதற்கு, சாபம் விடுவதற்கு, படிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து அவர்கள் கீழே மீண்டு விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால இந்த சமாதானம் செய்து வைப்பதை ஒரு வணக்கமாக கருதுவோம், இபாதத்தாக கருதுவோம். ஷைத்தானுக்காக விருப்பமான ஒன்று இருக்குது என்று சொன்னால் அது சேர்ந்திருக்கிறவர்களை பிரிப்பது தான். அது சரிப்பட வருது. ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தீதர்களை அனுப்பி வைப்பான் மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி. அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கு பறந்து விரிந்து சென்று ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதத்தில வழிகெடுப்பார்கள். வணங்கிறவர்களை ஒரு விதத்தில, தான தர்மம் செய்கிறவர்களை வேறொரு விதத்தில, ஜிகிரி திராவத்தில் ஈடுபட்டவர்களை இன்னொரு விதத்தில, சமூக சேவையில ஈடுபட்டவர்களை வேறொரு விதத்தில, எப்படியாவது ஒரு விதத்தில கடைசியில் அவருடைய நீயத்தில குழப்பத்தை ஏற்படுத்தி அதில பெருமையை உண்டு பண்ணி, பெயரை உண்டு பண்ணி, பெயருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்தி அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இல்லாமலாக்க பார்ப்பது அவனுடைய ஆக முக்கியமான பணி. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அந்த ஷைத்தான் அவனுடைய சீடர்களை அனுப்பி கடல்ல நடுவுல ஒரு தர்பாரி சிம்மாசனத்தை அமைத்து அதில் அவன் அமர்ந்து ஒவ்வொருவராக வந்து சொல்வாரு, நான் அப்படி செய்தேன், நான் இந்த மாதிரியான நல்ல அமலை தடுத்தேன், நல்ல காரியத்தை தடுத்தேன், சொல்வதை தடுத்தேன், பாவத்தில் ஈடுபடுத்தினேன். வாரவர்கள் ஒவ்வொருவருக்கும் சபாஷ் சபாஷ் என்று சொல்லிவிட்டு கடைசியில் ஒருவர் வருவாரு, வந்து சொல்லுவாரு, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தேகங்களை உண்டு பண்ணி, வீணான குழப்பங்களை உண்டு பண்ணி, வீண் யூகங்களை ஏற்படுத்தி, அவர்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணி, இறுதியில் அவங்க ரெண்டு பேரையும் டிவோர்ஸ்ல நான் சொல் போய் தெரிந்து விட்டேன் சொன்ன நேரத்தில் அவன் அவனுடைய சிம்மாசனத்திலிருந்து எழுப்பி வந்து இவனை கட்டிப்பிடித்து சொல்லுவான், நீதான் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கிறாய், நீதான் என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றியிருக்கிறாய், நான் இவ்வளவு காலமும் எதிர்பார்த்தது இதுதான், இதுதான் எனக்கு ஆக விருப்பமான ஒன்று. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய சமூகத்தில் ஒரு சிலருக்கு வேலை இல்லை, அவங்க செய்த வேலை இதுதான். நானாவே தம்பியை பிரிக்க பார்க்கிறார், தங்கச்சியை பிரிக்க பார்க்கிறார், மாமனார் மருமகனை பிரிக்க பார்க்கிறார், ஊரில் உள்ள முக்கியமானவர்களை முக்கியமானவர்களை விட்டு பிரிக்க பார்க்கிறார், சொல்லாததை செய்யாததை சொன்னதாக செய்ததாக அதற்கு ஏதோ சின்ன ஒரு அடிப்படையில பேசி இருப்பாரு, அதற்கு கை கால்களை வச்சு அதை பெரிய பூதாகரமாக ஆக்கி இவருடைய வேலை என்ன, எப்படியாவது இவங்களை பிரிச்சிடணும். பல வருட காலமாக பாப்பாவுடைய பிசினஸ் நானாவும் தம்பியும் செய்து கொண்டு வந்தாங்க, ஆனா இப்ப அதற்கு மேல செய்யல, பிரச்சனை கூடிருச்சு, சண்டை சச்சரவுகள் கூடிருச்சு, அதனால எப்படியாவது பிரிச்சிடணும்னு சொல்லி பிரிக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரி ஷைத்தானுடைய ஆகப்பெரிய முயற்சி எப்படி சேர்ந்திருந்தவர்களை பிரித்து வைப்பது. அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் இதற்கும் சந்தர்ப்பங்களை கொடுக்கணும், வணங்குவதற்கு, அமல் இபாதத் செய்வதற்கு, மற்ற தான தர்மங்கள் பணத்தால கொடுப்பதை மாதிரி எங்களுடைய குடும்பத்தில் எங்களை பேச்சை கேட்கிறவங்க இருப்பாங்க, எங்களை ஊருல நம்முடைய பேச்சை கேட்பவர்கள் இருப்பார்கள், நம்முடைய கடையில, நம்முடைய கம்பெனியில, நம்முடைய செக்டரியில, வெறும் அதாவது சட்டப்படி மாத்திரம் அல்ல, இஸ்லாமிய ஷரியத்துடைய அடிப்படையில கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் சமாதானம் செய்வோம், நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்க, நானும் கொஞ்சம் விட்டு கொடுக்கிறேன். இந்த பிரச்சனை வாரதே பிடிவாதத்தினால தானே. நான் என்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறேன், மற்றவர் அவர் அவருடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறாரு, அதனால தான் பிரச்சனையே வருவது. நான் என்னுடைய கருத்தை கொஞ்சம் விட்டு விட மற்றவரும் அவருடைய கருத்தை கொஞ்சம் விட்டு விட்டா அந்த பிரச்சனையோ சண்டையோ வராது என்று அருள் என்றால் நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். பேசிக்கொண்டிருக்கிறாங்க, இப்ப பேச்சு முடிஞ்சது,
மஷூராக்கல்ல, ஆலோசனைகள்ல, மீட்டிங் அல்ல. இப்ப பேசிய நம்ம வேகமா வாக்குவாதம் போய் கொண்டிருக்குது. இதுல ஆக நல்லவர் யாரு தெரியுமா? இப்ப வேறொரு டக்குல போகுது. இப்ப எங்கட மஷூரா வேறொரு டக்குல வேறொரு வழியில போய் கொண்டிருக்குது. அதனால இந்த சபையிலிருந்து நான் எழும்பி போகணும். நான் என்னுடைய பேச்சை நிப்பாட்டணும். நான் என்னுடைய பேச்சை வாபஸ் வாங்குறேன். நான் சொன்னது பிளாண்டா, அதை நான் பிழையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி யாராவது அவருடைய தவறை ஏற்று அந்த வாக்குவாதத்திற்கு முட்டுப்புள்ளி வைத்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், அன ஸஈமுன், அன ஸஈமுன் ஃபீ வஸத்தில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய நடுவுல, சுவர்க்கத்துடைய நடுவுல ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு அவருக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். தந்தை சச்சரவுகள் கூட கூடாது என்பதனால யாரு அந்த இடத்துல முட்டுப்புள்ளி வைத்து தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை, நான் விட்டுக் கொடுக்கிறேன், இதற்கு மேல் இது வளரக்கூடாது, நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று யாராவது சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய நடுவுல ஒரு மாளிகையை பெற்றுத் தருவதற்கு அவருக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு விடயம், தந்தை சச்சரவுகள் வருவதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? அவர் என்ன மதிக்கல்ல, அவர் என்னுடைய பேச்சை கேட்கல, நான் சொன்னதை வாங்கல, நான் சொன்னபடி செய்யல. இதனாலதான் பிரச்சனை. இன்னைக்கு வழக்குகள், வம்புகள், சந்தைகள், சச்சரவுகள் எல்லாம் என்ன? அவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யல. இதை எப்படி நாங்க எடுக்கணும் என்றா, முஸ்லிம்ல வார நபியுடைய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. நபியுடைய காலத்திற்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷம் ஹலீஃபாவாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அந்த நீதித்துறைக்கு பொறுப்பாக காசியாக ஜட்ஜாக ஆக்கினாங்க. ஒரு தரவ ஹதரத் உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, என்னுடைய நீதிபதி பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்கிறேன். கேட்டாங்க, ஏன் உமர் அவசரப்படுறீங்க? உங்களுக்கு வேணும்னா நான் உதவிக்கு ஆடத்தாரே, நீங்க ராஜினாமா செய்யாதீங்க சொன்னார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2.5 வருஷமா எந்த சண்டையோ சச்சரவுகளோ குழப்பமோ வரல, சும்மா வெறும் பேபி பேருக்கு நீதிபதியாக இருந்து என்ன செய்ய? அந்த சஹாபாக்கள் இருந்த குணம் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக 100க்கு 100 செய்யுங்க. அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய அவர்கள்ட்ட கேட்காதீங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. இன்னைக்கு மற்றவர்கள்ட்ட கேட்கறதுனாலதான் பிரச்சனை. சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க? மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதற்கு மேல தலைக்கு மேல செஞ்சாங்க. மற்றவர்கள் எனக்கு செய்ய வேண்டியது அவங்கள்ட்ட கேட்கறல்ல, நான் ரப்பிட்ட கேட்டு போறேன், நான் அல்லாஹ்ட்ட கேட்டு போறேன் என்று நபி அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாடம், அந்த படிப்பினை தான் அந்த 2.5 வருஷ காலத்துல எந்த வழக்குகளும் வரவில்லை என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மற்ற அமல்கள்ல, வணக்கங்கள்ல, ஐபாதத்தைகள்ல நாங்க பக்குவம் பேணுதல் ஆசை ஆர்வம் காட்டுவதை போன்று இந்த சமாதானம் செய்து வைப்பது, இது மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான வணக்கங்கள். அதையும் இனம் கண்டு அதிலையும் எங்களால் முடிந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய மக்களின் பாதுகாப்பாயாக. எங்கெங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை, துயரங்களை நீக்கி வைப்பாயாக. விசேஷமாக நாட்டில் பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள் யாவா, அந்த எல்லா சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி நீதமான நேர்மையான நல்ல ஆட்சியாளர்களை, தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் செல்லும் சில துவக்கத்தை சேர்த்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.